தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு மனிதன் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டு இருக்கின்றான். மாலை நேரம் என்று சொல்வதிலும் பார்க்க மாலை மயங்குகின்ற நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்திலே இருள் சூழ்ந்துவிடும். இவன் மிக வேகமாக தன்னுடைய கிராமத்தை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி நடந்து செல்ல தொடங்குகின்றான். மிக களைப்பாக இருக்கிறது, தாகம் வேறு எடுக்கின்றது. காட்டு வழி இவனுக்கு அருந்துவதற்கு நீரோ கிடைக்கவில்லை. இவன் மிக வேகமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். திடீரென எங்கிருந்தோ வந்த சிங்கம் ஒன்று இவனை துரத்த தொடங்குகின்றது. சிங்கம் தனது உணவுக்காக இவனை துரத்துகின்றது. இவனோ தன் உயிரை காப்பாற்றுவதற்காக வேகமாக ஓடத் தொடங்குகின்றான். எங்கிருந்து அத்தனை பலம் அவனுக்கு வந்தது என்று தெரியவில்லை. மிக வேகமாக இப்பொழுது ஓடுகின்றான். ஆனால் களைத்து விட்டான். ஏற்கனவே தாகம் களைப்பு இவனை சூழ்ந்திருந்தது. இப்பொழுது வேகமாக ஓடும் பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டு விட்டது. தன் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒருவருவன ஒரு மரத்தின் மேலே ஏறிக்கொள்கின்றான். ஒரு மிகப்பெரிய மரம். அந்த மரத்திலே மிக விரைவாக ஏறி உச்சிக்கிளையை, கிட்டத்தட்ட உச்சிக்கிளையை அவன் அடைந்து விடுகின்றான். சிங்கம் அத்தனை உயரமான மரங்களில் ஏற மாட்டாது என்பது அவனுக்கு தெரியும். இப்பொழுது தன்னுடைய உயிரை காப்பாற்றிவிட்ட திருப்தி அவனுக்கு. நிம்மதி பெருமூச்சு விட்டபடியே திரும்பி பார்த்தால் அந்த மரத்தின் இன்னொரு கிளையிலே ஒரு மிகப்பெரிய மனித குரங்கு ஒன்று அமர்ந்திருக்கின்றது. ராட்சத மனித குரங்குகள் சில வேளைகளிலே மனிதரை தாக்கி விடுவதும் உண்டு. அந்த மனிதனால் தங்களுக்கு ஆபத்து வந்துவிடுவோம் என்ற பயத்தினான். இந்த மனிதன் இப்பொழுது குரங்கை கண்டதும் பயந்து நடுங்குகின்றான். சிங்க மரத்தின்களே காவல் இருக்கிறது. இந்த மனிதன் கீழே இறங்க மாட்டானா அல்லது கீழே தவறி விட மாட்டானா என்கின்ற எதிர்பார்ப்புடன் காவல் இருக்கின்றது. இவனது பயத்தை பார்த்த மனித குரங்கு அந்த மனிதரிடம் சொல்லியது, மனிதனே பயப்படாதே, நான் உன்னை இந்த ஒன்றுமே செய்ய மாட்டேன். அதே நேரத்தில் நாங்கள் இருவருமே கீழே இறங்கி செல்ல முடியாத கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் சிங்கம் கீழே காத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இருவருமே இந்த மரத்தில் அமர்ந்திருப்போம். எப்படியும் சிங்கம் இந்த இடத்தை விட்டு அகன்றுவிடும். அதன் பின்னர் நாங்கள் இருவரும் இறங்கி அவரவர் பாட்டிலே போகலாம். என்னாளுக்கு எந்தவித ஆபத்தும் வராது என்று சொல்லி இந்த குரங்கு, மனித குரங்கு மனிதனிடம் சொல்கிறது. மனிதனுக்கு இப்பொழுது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் கூட அவர் இந்த குரங்கை நம்பவில்லை. ஒருவேளையிலே இந்த குரங்கு தனக்கு ஏதாவது செய்துவிடுமோ என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கின்றது. இப்பொழுது இருள் சூழத் தொடங்கி நன்றாக இருண்டு விட்டது. மனிதனுக்கும் மனித குரங்குக்கும் நித்திரை வருகின்றது. ஆனால் கீழேயோ சிங்கம் அந்த இடத்தை விட்டு அகல்வதாக இல்லை. இப்பொழுது மனிதனும் மனித குரங்கும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றனர். இருவரும் மாறி மாறி சிறிது நேரம் தூங்குவது. மனிதன் தூங்கும் பொழுது மனித குரங்கு விழித்திருப்பது, மனித குரங்கு தூங்கும் போது மனிதன் விழித்திருப்பது. இவ்வாறு இருந்தால் அந்த தூங்குபவர் சில வேளையிலே கீழே விழுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டால் விழிப்புடன் இருப்பவர் மற்றவரை ஒழுப்புவதாக இருவருக்கு இடையிலே ஒப்பந்தம். இவ்வாறு இருக்கையிலே இப்பொழுது முதலில் மனிதன் தான் தூங்குகின்றான். மனிதன் சொல்கின்றான், நான் இப்பொழுது கொஞ்ச நேரம் தூங்குகின்றேன், நீ என்னை பார்த்து கொண்டே இரு, நான் கீழே விழுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டால் என்னை எழுப்பிவிடு என்று சொன்னது. இப்பொழுது மனிதன் நல்ல ஆழமாக தூங்குகின்றான். அவனுக்கு பசி, தாகம், களைப்பு இத்தனையும் சேர்ந்து இவன் மிக ஆழமாக தூங்குகின்றான். மனித குரங்கு கொட்ட கொட்ட ஒழித்தபடியே பார்த்து கொண்டு இருக்கின்றது. சிங்கமும் அந்த இடத்தை விட்டு அகலுவதாக இல்லை. இப்பொழுது இந்த மனிதன் நன்றாக தூங்கி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணித்தியாலம் தூங்கி விழித்தெழுகின்றான். மனித குரங்கு அப்போதும் விழித்தபடியே இருக்கின்றது. இப்பொழுது மனிதன் மனித குரங்கை பார்த்து சொல்கின்றான், சரி இப்பொழுது நீ தூங்கு, நான் விழித்து கொண்டு காவல் இருக்கிறேன் என்று சொல்லி மனித குரங்கும் களைப்பாகத்தான் இருந்தது. இப்பொழுது மனித குரங்கு ஒரு கிளையிலே சாய்ந்து உறங்கிக் கொண்டே இருக்கின்றது. இத்தனை விடயங்களையும் பார்த்து கொண்டு சிங்கம் கீழே இருக்கிறது. சிங்கத்துக்கு இப்பொழுது ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, இந்த இரண்டு பேருமே மரத்தை விட்டு இறங்குவதாக இல்லை, ஏதாவது சூழ்ச்சி செய்துதான் நான் இவர்களை கீழே விழுத்த வேண்டும் அல்லது இறக்க வேண்டும். உடனே இந்த மனிதனை பார்த்து சொல்கிறது சிங்கம், இப்பொழுது மனித குரங்கு தூங்கி கொண்டிருக்கிறது, நீயோ ஒழித்து கொண்டிருக்கிறாய், நீ மெதுவாக அந்த மனித குரங்கை கீழே தள்ளி ஒழித்துவிடு, நான் அதனை எனது உணவாக வேட்டையாடி கொள்கிறேன், அதன் பின்னர் நீ இறங்கி செல்லலாம். மனிதன் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, உடனே மனித குரங்கை கீழே தள்ளி விழுத்தி விடுகிறான். மனித குரங்கு இதை எதிர்பாராமல் தொப்பென்று கீழே விழுந்து விடுகிறது. கீழே விழுந்ததும் இந்த சிங்கம் மனித குரங்கின் அருகே பாய்ந்து சென்று இந்த மனித குரங்கை பார்த்து சொன்னது, இந்த மனிதனின் குணத்தை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நான்
அவ்வாறு அந்த மனிதனிடம் சொன்னேன், நான் உன்னை தள்ளி விடும்படி சொல்லி ஒரு வினாடி கூட ஆகவில்லை, அவன் உன்னை தள்ளி விழுத்தி விட்டான். நான் உன்னை வேட்டையாட விரும்பவில்லை, நீ என்ன இருந்தாலும் மிருக இனத்தைச் சேர்ந்தவன், என்னுடைய இனம், நீ மரத்தில் ஏறி சென்று அந்த மனிதனை கீழே தள்ளி விடு என்று சொல்லி குரம்பு இப்பொழுது மிக உற்சாகமாக மரத்திலே தாவி ஏறுகின்றது. மனிதனோ பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றான். இன்றுடன் தன்னுடைய கதை முடிந்தது, சிங்கத்துக்கு தான் இரையாகப் போகின்றேன் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றான். மனிதனின் அருகே சென்ற மனித குரங்கு சென்றது, மனிதனே பயப்படாதே, உன்னை போலே நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன், சிங்கத்திடமிருந்து தப்பி வருவதற்காகத்தான் நான் அது சொன்னதை கேட்பது போல நடித்தேன், நீ பயப்படாமல் காலை வரை தூங்கு, பொழுது முடிந்ததும் சிங்கம் இந்த இடத்தை விட்டு சென்றுவிடும், அதன் பின்னர் நாங்கள் இருவருமே தப்பிச் செல்லலாம் என்று குரங்கு சொன்னதும் இந்த மனிதன் வெட்கி தலை குனிந்தபடி அந்த கிளையிலே அமர்ந்திருக்கின்றான். பொழுது புலர்கிறது, சிங்கம் அந்த இடத்தை விட்டு அகல்கிறது, மனிதனும் மனித குரங்கும் அவரவர் பாட்டிலே செல்கிறார்கள். நேயர்களே, இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஆறறிவு படைத்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாங்கள், மனித இனம்தான் உலகிலே மிகச்சிறந்த இனம் என்று சொல்லிக் கொள்கின்ற நாங்கள் சில நேரத்திலே சுயநலமாக பல தவறுகளை செய்து விடுகின்றோம். ஆனால் எம்மை விட அறிவு குறைந்ததாக நாங்கள் எண்ணிக்கொள்கின்ற மிருகங்கள் பறவைகள் எம்மை விட அறிவுபூர்வமாக நடக்கின்ற பல சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.